அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலேயுமே அதிக அளவில் இருக்கிற இந்த எயிட் 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 பிரபஞ்ச ஆற்றலின் பேராற்றலை பற்றி தாங்க அப்படி என்ன இந்த நாளில் சிறப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து நினைக்கலாம் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இன்னும் இந்த நாளினுடைய அருமை அற்புதங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது சொல்கிறேன் அதாவது ஏதாவது ஒரு எண் வந்து தொடர்ந்து ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ திரும்ப வந்து ரிப்பீட் ஆகுது அதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய எண்கள் வந்து இருக்கு ஒன் 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 டூ 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 த்ரீ 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பர்ஸ் வந்து இருக்குது அதுல பாத்தீங்கன்னா இந்த எயிட் 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 அப்படிங்கிறது பண வரவை அதிகப்படுத்தி தருவதற்கும் நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அதை உடனடியா நடத்தி கொடுப்பதற்கும் உகந்த ஒரு எண்ணம் கருதப்படுது மேலும் லைஃப் லாங் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு இப்ப கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது லைஃப் லாங் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதே போல் லவ் அப்படிங்கிறதும் நமக்கு லைஃப் ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதே போல் தான் பணம் அப்படிங்கிறதும் லைஃப் ஃபுல்லாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இப்போ இது மாதிரி முடிவில்லாமல் நம்மக்கிட்ட தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த எயிட் எயிட்டி எயிட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆகஸ்ட் அப்படிங்கிறதும் எட்டாவது மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வருடம் அதாவது டூ பிளஸ் டூ ஃபோர் ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட் இப்போ நமக்கு மூன்று முறை வந்தீங்க எயிட் எயிட்டி எயிட் அப்படின்னு வந்து கிடைக்கிது இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் நமக்கு இதே போல ஒரு சேர்க்கை வந்து வரும் வராதுன்னு சொல்லலை இருந்தாலும் டைரக்ட்டாக வந்து எயிட் எயிட் எயிட்னு நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகசதுர்த்தி சதுர்த்தி இருக்கு குபேரர் மற்றும் குரு குருபகவானுக்கு உரிய வியாழக்கிழமையாகவும் இருக்கு இத்தனையும் சேர்ந்த ஒரு அற்புதமான கிழமை மற்றும் திதியில் இந்த போர்ட்டல் நமக்கு வந்திருக்கிறதும் அது அற்புதமான பலன கொடுக்கும் இப்ப இறை நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாம இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நம்பர் இன்னைக்கு பயன்படுத்தி பிரபஞ்சத்திடம் நம்பிக்கை வைத்து நம்ம ஒன்னு கேட்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து அது நடந்தே தீரும் இதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இதை எழுதுனா நடக்குமா இதை சொன்னா நடக்குமா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணவே வேண்டாம் ஏன்னா சந்தேகத்தை வச்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது ரிசல்ட்டே கொடுக்காது யார் ஒருத்தங்க மனதார நம்பி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கை கொடுக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு வீடியோக்கள் இந்த எயிட் 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 மேஜிக் டேவை பற்றி போட்டாச்சு இன்னைக்கு காலையிலையும் வந்து போட்டிருந்தேன் நேற்று இரவும் வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிற படி உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது கூட வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுனால என்னென்னவெல்லாம் செஞ்சால் நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேருன்னு உங்கள்கிட்ட சொன்னனாதான் உங்களுக்கு எது அதில் பாசிபிளாக இருக்குதோ எது வசதிப்படும் அதை நீங்க செஞ்சு பலனடைய முடியும் இது பாத்தீங்கன்னா இந்த எண்ண பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு மூன்றாவது மெத்தட் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்ப நமக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த எயிட் ஓ மிஸ் ஆயிடுச்சு எயிட் எயிட் மினிட்ஸ் அப்படிங்கிறதும் வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் சில பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் நைட்டு நமக்கு இதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அதாவது எட்டு மணிக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணலாம் இல்லைன்னா எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு பண்ணலாம் ஒருவேளை உங்களால் இந்த மாதிரி டைமிங்கே ஃபாலோ பண்ண முடியலனாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு இந்த தேதி இருக்கு இல்லையா அதனால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இப்போ இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இப்போ இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போது உங்க வீட்டில் இருக்கீங்க இல்ல ஆஃபீஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் கிடைக்குது அப்படின்னாலே போதும் நீங்க அந்த நிமிஷமே கூட இந்த மெத்தடை வந்துட்டு நீங்க ஆக்டிவேட் செஞ்சிடலாம் மேலும் இது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கும் அப்பாற்பட்டது அதாவது பிரபஞ்ச சக்தியோட தொடர்புடையதுங்கிறதுனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்கனாலும் தாராளமா செய்யலாம் பிறப்பீரப்பு திட்டல சிக்கி இருந்தாலும் தாராளமா செய்யலாம் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு ஊரில் இருக்கீங்க ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை வெளியில் எங்கேயாவது போயிருக்கீங்க அங்கேருந்து செய்யலாம் ஆனாலும் அங்கே நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்ணீர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் சரி இப்போ ஒரு டம்ளர்லேயோ இல்லை பாட்டில் வந்துட்டு சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க கண்டிப்பாக வந்து உட்காந்துட்டு நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அதே சமயத்தில் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னுட்டு கடமைக்கு வந்துட்டு நீங்கள் செய்ய வேணாம் நல்லா அனுபவித்து இது செஞ்சால் நடக்கும்னு உங்கள் ஆள் மனசில் நம்பிக்கையை விதைச்சிட்டு அதன் பிறகு வந்து இது செய்யுங்க ஒரு விரிப்பு போட்டு கூட உட்காந்துக்கலாம் இல்லைன்னா சும்மா கூட நீங்கள் தரையில் உட்காந்துக்கலாம் எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம் அது உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை பூஜை அறை ஹால் பெட்ரூம் பால்கனி மொட்டை மாடி எங்கே வேணாலும் இருக்கலாம் எங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க நல்லா வந்து மூச்சா ஆழமாக இழுத்து விடுங்க ஒரு நாலஞ்சு முறை விட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு உங்க முன்னாடி வந்து இந்த டம்ளர் தண்ணீரையோ பாட்டில் தண்ணீரையோ நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க அதன் பிறகு சீக்கிரமாக நிறைய நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கையை வந்து நீங்க முன் வச்சுக்கலாம் அதாவது எட்டு கோரிக்கையை வந்து நீங்க கேட்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இருந்தாலும் ஒன்னு ஒன்னா கேட்கும்போது நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் பிரபஞ்சத்தையும் ஒரு குழப்பமில்லாத இல்லாத சூழ்நிலைக்கு நம்மளால கொண்டு வர முடியும் அதனால ஒன்னு ஒன்னா எது வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும் அவசியம் கிடைச்ச நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விருப்பத்தை வந்து நீங்க இப்ப உங்களுடைய மனசுல வந்து வச்சுக்கோங்க அது வந்து நடந்து முடிச்சுட்டா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை வந்து கொண்டு வந்துக்கோங்க இப்போ உங்கள் கையில் பத்து லட்சம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் என்னென்ன எல்லாம் ஃபேமிலிக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிடுவீங்க அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த பத்து லட்சம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அதை வச்சு நீங்கள் எல்லாமே பிளான் பண்ண மாதிரி பண்ணிட்ட மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி என்ன வேணுமோ அதை வந்து பாசிட்டிவாக நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் அதன் பிறகு இப்போ டம்ளரில் தண்ணீர் வச்சுருக்கிறவங்க உங்களுடைய ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதுல வந்துட்டு தண்ணீர்லேயே எயிட் 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 அப்படிங்கிற எண்ண வந்துட்டு நீங்க ஒரே ஒரு முறை வந்து எழுதுங்க இப்போ பாட்டிலில் தண்ணீர் ஊற்றி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கிற பிளாஸ்டிக்லேயே கூட வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க அப்படியே டபக்குன்ட்டு வந்து ஊற்றிக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நல்லா வந்துட்டு நீங்கள் உணர்வு வந்து குடிங்க இப்போ தண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எது சொல்கிறோமோ அதை கூடிய சக்தி வந்து உண்டு அதை வச்சு நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம அதை முன்னாடி வச்சுட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்த தான் நம்ம மனசில் வந்து நினச்சிருக்கோம் இப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த தண்ணீர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த தண்ணீரை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறோம் இப்போ அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அதே போல் இன்னைக்கு எயிட் எயிட் எயிட்டுங்கிறத ஒரு பியூரான ஒயிட் ஷீட்டில் வந்து எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் காலையில் வீடியோவில் இப்போ வந்து உங்களுக்கு அவசரத்துக்கு ரூல்டு ஷீட்டு தான் இருக்குது இல்லை பேப்பரே கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றியும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இப்போ நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட்டில் நீங்கள் எயிட் எயிட் அப்படின்னு போட்டுட்டு மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி கீழே எந்த விருப்பம் வந்து நிறைவேறணுமோ அதை ஒத்த வார்த்தையில் வந்து எழுதுங்க இப்போ பணம் மணி வேலை திருமணம் குழந்தை அப்படின்ட்டு ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஒரே வார்த்தையில் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க இன்னொரு முறை சொல்கிறேன் இப்போ கமெண்டில் வந்துட்டு நீங்கள் எயிட் 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 மேஜிக் பிகின் நவ் எயிட் 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 மேஜிக் பிகின் நவ் எயிட் 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 மேஜிக் பிகின் வந்துட்டு நீங்க ஒரு முறை டைப் பண்ணணும் கீழே வந்து அந்த கோரிக்கையை வந்து நீங்க எழுதணும் இதே போல ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்